हेलो फ्रेंड्स, वेलकम टू नितीश फैमिली। இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் அப்படிங்கிறது நைட்க்கு சிம்பிளான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். நைட் அப்படிங்கற போது ரொம்ப கம்மியாவும் எடுத்துக்கணும், அதே நேரத்துல ஹெல்தியாவும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம நைட்க்கு எடுக்கக்கூடிய டிஷ் அப்படிங்கிறது வாழைத்தண்டு கொள்ளு சூப் தான் பார்க்க போறோம். கலோரி ரொம்ப கம்மி தாங்க, 500 ml வந்து உங்களுக்கு 100 கலோரி தான். சோ வாழைத்தண்டு சூப் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கரண்டி ஏர்மியா நான் காமிச்சிருப்பேன். இந்த கரண்டி வந்து 20 கிராம் வரும். 20 கிராம் கொள்ளு, ஒரு கிளாஸ் கொள்ளு, பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி, இது ரெண்டுமே நான் வந்து தண்ணி ஊத்தி கழுவிட்டு ஊற வச்சிருவேன். இது ஊற சமயத்துல ஒரு 5 மினிட்ஸ் ஊறுறதுல நான் வந்து வாழைத்தண்டு, நீளமான ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி தயிரும் மஞ்சளும் இருக்கிறதுல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். கருவேப்பிலை, ரெண்டு சின்னதா இருக்கிற தக்காளி, சின்ன தக்காளியாக தான் எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. ரெண்டு சின்ன வெங்காயம், 6 வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம், சோம்பு, சீரகம், பெருங்காயத்தூள் போடுவேன், மஞ்சத்தூள் போடுவேன். அப்புறம் மூணு பூண்டு, கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் நறுக்கி அந்த இதில் போட்டுடலாம். நம்ம சூப்பில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் 1/4 டீஸ்பூனு, எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான் எடுத்திருப்பேன். சோம்பு, சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாம் இதில் போட்டுருங்க. கொத்தமல்லி தலை 3 பூண்டு, வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி சின்னதாக இருந்தனால நான் 2 எடுத்துருக்கேன், மீடியமாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு நம்ம வந்து அரைச்சி தான் வந்து சூப் இது பண்ணுவோம், அதனால் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் எடுத்துருக்கேன், பெருசாகவே போட்டிருக்கேன். இதுவும் போட்டிருந்ததில் சூப்புனால தண்ணி நல்லா 2 லிட்டர் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி நல்லாவே ஊற்றிக்குவேன், போதுமான அளவு உப்பு, இவ்வளோதான் உப்பு. இது மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நல்லா விசில் அப்படின்ற போது 10 விசில் போடலாம். நல்லா கண்டினியூவாக விசில் உடனே அடைச்சது அப்படின்னா நல்லா 10 விசில் போடலாம். போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சி சூப்பாக இது பண்ணலாம். சூப்பு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்க வாழைத்தண்டை மட்டும் நம்ம வடிகட்டிட்டு ஒரு அடி அடித்து கொண்டு வந்து வடிகட்டலாம். குழந்தைங்க குடிக்கிறது அப்படின்ற போது, வீட்டில் எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னா, வடிகட்டி நல்லா வாழைத்தண்டு நல்லா அடித்து மிக்சியில், அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணும்போது குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் குடிப்பாங்க. இல்லை நம்ம வெயிட் லாஸ்க்கு தனியாக ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற போது, நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே வாழைத்தண்டு சூப்பாக மேக் பண்ணிக்கலாம், பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். வாழைத்தண்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா இப்போ வடிகட்டிடணும். ஆனால் அந்த சக்கை இருக்கும், சக்கை இல்லாமல் நல்லா இது பண்ணோம் அப்படின்னா சக்கை இல்லாமல் நல்லா அதை சூப்பு தனியாக தனியாக எடுத்துடலாம். நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. 1/2 லிட்டர் சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு, கொள்ளு எல்லாம் சேர்த்தாலுமே உங்களுக்கு 100 கலோரி தான் வரும். 100 லிருந்து 110 கலோரி தான் வரும். நீங்கள் தாராளமாக ஈவினிங் வந்து இது ஒரு கப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம், இந்த வெயில் காலத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றவங்க, குளிர்காலனாலும் சரி வெயில் காலனாலும் சரி இந்த சூப்பு வந்து எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பாடுக்கு பதிலாக நைட்டு டின்னருக்கு ஹெவியாக எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம சூப்பாக எடுக்கும்போது வெயிட் லாஸ் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். வீக்லி 3 டேஸ் நீங்கள் சூப் எடுத்து பாருங்கள், காஸ்ட் வைஸும் கம்மியாக தான் வரும். வாழைத்தண்டு அப்படின்றது ஒரு தண்டு 10 ரூபா தான் வரும். வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். கொள்ளு, வாழைத்தண்டு சூப்.